கருங்காலிக்கு ராசி பார்க்கறதுக்கான அவசியம் கிடையாது. நியூ பார்ன் பேபிக்கு போடலாமான்னு ஒரு அம்மா கேட்கறாங்க. இது வந்து ஸ்டைலுக்காக போடுற ஒரு பொருள் கிடையாது. பாசிட்டிவா உணர்றீங்க, உங்களுக்கு அதுக்கான பலன் வேணும்னா 11 சிவலிங்கங்கள் இருக்காங்க. இந்த சிவலிங்கத்தை கருங்காலியில செஞ்சு வச்சு கருங்காலி போட்டா நான்வெஜ் சாப்பிடலாம். பவழம் இருக்கு, முத்து இருக்கு, ஜேட் இருக்கு, ரூபி இருக்கு. நைட்ல கம்பல்சரி கருங்காலி உலக்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறச்சே அந்த நெகட்டிவ் அதை இழுத்துக்கும். ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆறாளனா காத்து கருப்பு அண்டக்கூடாது. கருங்காலிங்கிறது உடம்புல படுறதே வந்து விசேஷம். நெகட்டிவ்ஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. அந்த உலக்கையிலே வந்து குட்டி சைஸா வந்து கட்டைகள் வந்து வந்துருக்கு. ஒன்லி பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான். இதை வந்து நம்மளாலே உணர முடியும். மேம் எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு மேம், இதை நான் போட்ட உடனே சரியாயிடுமா? குட்டி தடை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உடச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது 100%. மனுஷங்களா பொருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். அது சிலுவை சொரூபம் வச்சுட்டு பண்ணிடும். சோ இது ஜாதி மத அடையாளங்களை தாண்டினது. நாட் ஓன்லி இந்தியா மா, தென் கொரியால இருந்து கால் வருது. வேர்ல்ட் வைடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா காரணம் வந்து கருங்காலியோட பாசிட்டிவிட்டி மட்டும்தான். லேடிஸ் கருங்காலி யூஸ் பண்ணலாமான்னு. ருத்ராட்சமும் கருங்காலியும் கலந்த மாலைக்கு பேரு ருத்ர கருங்காலி. இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கு மேல பெரிய ப்ரொசீஜர் எதுவுமே தேவை கிடையாது. ஒரிஜினல் கிடைக்கும், 100% ஒரிஜினல் நம்பி வாங்கிக்கலாம். வணக்கம் உஷா மேடம். இப்ப நம்ம வந்துட்டு கருங்காலி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக வீடியோ எடுக்கிறதா நான் வந்திருக்கேன். நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படி இந்த இதெல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ப்ராடக்ட்ஸ் பத்திலாம் நம்ம மக்களுக்கு வந்து சொல்லிருங்க மேடம். வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, திருச்சிற்றம்பலம். நம்ம இன்னைக்கு எடுக்கிற வீடியோவோட கான்செப்ட் வந்து கருங்காலி. கருங்காலியை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்குது. யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி திங்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள்கிட்ட எக்கச்சக்க க்வெஸ்சன் இருக்கு. என்னோட சிற்றறிவு கேட்டி நான் இதுவரையிலாம் பண்ணினதை எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்த்தேன். ஓகே மேடம். இப்போ கருங்காலி வந்து புதுசாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கு மக்கள் மனசில். அது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். அதாவது ஆன்டிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க விஷயம் எல்லாமே ஆன்டிக்ல தான். அன்னைக்கு போட்டிருந்த பேண்ட் தான் இன்னைக்கு பலோசா பேண்ட்னு வருது. அன்னைக்கு போட்டிருந்த டெம்பிள் டிசைன் தான் இன்னைக்கு வந்து டெம்பிள் டிசைன் பட்டு புடவையா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கருங்காலி அப்படிங்கிறது பாரம்பரியமா மனுஷங்களோட எஸ்பெஷலி தமிழர்களோட கலாச்சாரத்துல ஒன்றா இருந்த ஒரு விஷயம். கருங்காலியை பத்தி சின்னதா ஒண்ணு சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச வகையில ஈஸியா சொல்லணும்னா நம்ம எல்லார் வீட்லயுமே அந்த காலத்துல இருக்கிற கருங்காலியோட பயன்பாடுன்னு சொன்னா அது வந்து உலக்கையை சொல்லலாம். உலக்கை நம்ம வந்து உலக்கையில தான் அரிசி குத்துவாங்க, நெல் குத்துவாங்க. அது அதுலயே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு உட். கருங்காலி உலக்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறச்சையே அந்த மித்தத்துல கவுத்து வச்சிருப்பாங்க, ஐ மீன் கவுத்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் உலக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஏன் மித்தத்துல உள்ள வரச்சையே வைக்கிறாங்க அப்படின்னா அது என்னன்னா நம்ம வீடு இவ்வளோ பெரிய வீடா, என்ன இவ்வளோ இருக்கு, இவங்க எப்படி இருந்தாங்க, இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற அப்படி நினைச்சிட்டு ஒருத்தவங்க வராங்க. அப்படி நினைச்சிட்டு நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி ஒருத்தவங்க போறாங்கன்னா அந்த நெகட்டிவ் அதை இழுத்துக்கும். ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ரேஷன். நீங்க குழந்தை பிறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையோட தூளி கடியில உலக்கைய வைக்கிறது வந்து வழக்கம். குழந்தைக்கு ஆசிரமம் பண்றாங்க அப்படின்னா உலக்க. ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆறாளனா காத்து கருப்பு அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாய்மாமன் அந்த இது கட்டுவாங்க இல்லையா, ஓலை கட்டுறச்ச உலக்க வந்து மெயினா இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு டெத் வீட்டுக்கு போயிட்டு வரோம் வச்சுக்கோங்களேன், உலக்கையை தாண்டிட்டு தான் உள்ள போவாங்க. பிகாஸ் அங்க இருக்கிற நெகட்டிவை வந்து அது எடுத்துக்கும். இப்போ எல்லாரும் உலக்க வச்சிருக்கோமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. அந்த காலத்து வீட்டுல இருக்கலாம். அதே மாதிரி கோயிலோட கோபுர கலசத்துல வந்து இப்பவும் 3 அடிக்கு வந்து கருங்காலி இதை போட்டுதான் வைக்கிறாங்க கோபுர கலசத்துக்குள்ள. பிகாஸ் இடி மின்னல் இந்த தாக்குதல் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்காக. ஸோ கருங்காலிங்கிறது புதுசு ட்ரெண்டு கிடையாது. இப்போ வந்து அந்த பழையன புதுசா வந்து நம்ம மாத்திட்டு. ஓகே மேடம். இப்போ வந்து உலக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல இல்ல, என்னால தூக்கவே முடியாதுங்க. ஆமா கண்டிப்பா. அதனால இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அதுக்கு மாற்றா? கருங்காலிக்கு கருங்காலிங்கிறது உடம்புல படுறதே வந்து விசேஷம்னு சொல்றாங்க. பஞ்ச பூதங்களால் ஆனதுதான் உடம்பு. அதை வந்து அதுக்கான செயல்முறைகள் எல்லாம் தேவை இல்லைங்களா? நெகட்டிவ்ஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. அதை வந்து நீங்க எப்படி வேணும்னாலும் பூஜையில வச்சு வழிபடுற மாதிரி இருக்கு. உடம்புலயே நீ போற இடத்துக்கு ஆல்வேஸ் போட்டுக்கிற மாதிரி கழுத்துக்கு மணியா போட்டுக்கலாம், கைக்கு பிரேஸ்லெட்டா போட்டுக்கலாம். கருங்காலி கட்டைகள்னு சொல்றாங்க, அந்த உலக்கையிலே வந்து குட்டி சைஸா வந்து கட்டைகள் வந்து வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கட்டையை பத்தி சொல்லணும் அப்படின்னா
அந்த காலத்து ராஜாக்கள் வந்து செங்கோல் வச்சிருந்தாங்க. செங்கோல்குள்ள இருந்தது வந்து கருங்காலி தான். இப்போ நம்ம ஜோஷியம் சொல்றவங்க, ஜாதகம் சொல்றவங்க அவங்களும் நீங்க பாத்திருக்கலாங்க, கையில வச்சுக்கலாம். பிகாஸ் இது வந்து அவங்களோட வைப்ரேஷன்ஸ் தானே தவிர்த்து, இதை வச்சிட்டாலே ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம உணர முடியும். தடைகள், ஏதோ ஒரு வேலை நான் பாக்குறேன், அது எனக்கான வேலை தான், அது எனக்கு தான் கிடைக்கணும். ஆனா ஏதோ ஒரு தடை வருது. ஒரு ஜாதகத்துல ஒரு தடை இருக்கலாம், கண் திருஷ்டியால ஒரு தடை இருக்கலாம். இந்த தடை அதை உடைக்கணும்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், ஆனா அது உங்களுக்கானதா இருக்கணும். இப்ப அருணும் நம்மளும் இந்த இது பண்றோம் அப்படின்னா, என்கிட்ட பாசிட்டிவா இருக்கிறவங்களை மட்டும்தான் வந்து கருங்காலி கொண்டு வந்து விடும். இப்போ நான் இதை பர்சனலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்த நெகட்டிவ்ஸ், என்ன வந்து சுயநலமா யூஸ் பண்ணிக்கணும், என்ன நெகட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான். இதை வந்து நம்மளாலே உணர முடியும். இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால உணர்வோம், நம்ம உணர்வோம் நமக்கான தடைகள் இருக்கு. இது நான் மேம் எனக்கு 5 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்கு மேம், இது நான் போட்ட உடனே சரியாயிடுமா? சத்தியமா இந்த மாதிரி எல்லாம் வந்து அது வந்து ஃபேக். அது வந்து விற்பனைக்காக நம்ம எதையுமே பண்றது கிடையாது, எல்லாமே நம்பிக்கை தான். கடவுள்ங்கிறது ஒரு நம்பிக்கை, இது வரைக்கும் கண்ணால பாக்கல, ஆனா கடவுள் இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கறத நம்ம நம்புறோம் இல்லைங்களா? அவங்க அவங்களுக்கு தக்கன மாதிரி நம்ம நம்புறோம். அதே மாதிரிதான் இதுவும், இதை போட்டா என்னோட தடைகள் வந்து விலகும், அவ்வளவுதான். இதை போட்டா பெருசா மாற்றம் எவ்வளவு நாள்ல வரும் மேம்? கண்டிப்பா வரும், உங்களுக்கான நேரம் வரைச்ச வரும். அந்த சின்ன குட்டி தடை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உடைச்சு கொடுக்கும் அப்படிங்கறது 100% நான் சொல்லல, யூஸ் பண்ண நிறைய பேர் சொல்றாங்க, பெரியவா எல்லாருமே நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இந்த கருங்காலி மரத்துக்கே அந்த தன்மை இருக்கு, தன்மை இருக்கு. கருங்காலி ஆன்மீக தன்மைகள் அப்படிங்கிறது ஒரு சில மரத்துக்கு தாங்க இருக்கும். சந்தன மரம், வில்வ மரம், அதே மாதிரி கருங்காலி மரம். கருங்காலி பத்தி இப்ப குழந்தைக்கு கூட தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சோசியல் மீடியால ஃபுல்லாவே கருங்காலி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இப்ப தேடிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரிஜினல் கருங்காலி வந்து எங்க கிடைக்குது, எப்படி நம்ம அதை வாங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே தான் இப்ப நம்ம வந்து சொல்ல போறோம். கருங்காலி வந்து இவாதான் பயன்படுத்தணும் அவாதான் பயன்படுத்தணும்ங்கிறது கண்டிப்பா கிடையாது. மனுஷங்களா பிறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். ஜாதி மத இயற்கை, இயற்கையான மரம், இந்த மரம் வந்து இந்த சமூகத்துக்கு இந்த மதத்துக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. சோ யாரு வேணும்னாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதனாலதான் நம்ம வந்து மேம் நீங்க சிவனையே ஃபோகஸ் பண்றீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு கஸ்டமர் சொன்னாரு. அவருக்காகவே நம்ம வந்து ஸ்பெஷல்லா வந்து ரோசரி ரெடி பண்ணணும். அப்படியே ரோசரி வந்து அதை ரோசரியில பிரேஸ்லெட் ரெடி பண்ணணும், அந்த அந்த அது சிலுவை சொரூபம் வச்சுட்டு பண்ணணும். சோ இது ஜாதி மத அடையாளங்களை தாண்டினது. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தேவைங்க, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதனால வந்து இன்னொன்னு சொல்லணும்னா, இது நீங்க பூஜை பண்ணி கொடுப்பீங்களா மேம்? அந்த மாதிரி பூஜை பண்ண என்னோட கைண்ட் அட்வைஸ், எனக்கு தெரிஞ்சது என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சது, பூஜை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து யாருக்குமே வேலை செய்யாதுங்க. இப்போ நான் நவராத்திரி கொலு வச்சிருந்தேங்க, நான் வந்து வீட்டில் கொலு வச்சு நான் வந்து பூஜை பண்ணி என்னோட நான் கொடுக்குறேன்னா எனக்கு தான் அது புண்ணியமே தவிர்த்து வாங்குறவாளுக்கு அது கிடையாது. நான் செய்த பாவம், நான் செய்த பலனை நான் தான் அனுபவிக்க வேண்டும். நான் நல்லதை நினைச்சேன்னா எனக்கு நல்லது நடக்கும். ஸோ நான் நல்லதை நினைச்சு நான் வாங்கி போட்டு என்னோட பூஜை முறைகள்ங்கிறது வேற, உங்களோட பூஜை முறைகள்ங்கிறதே வேறையா இருக்கும். ஸோ நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசோட கொடுப்பேன். என்கிட்ட வாங்குறவா எல்லாருமே நன்னா இருக்கும். ஸோ பேஜே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா இருக்காங்க. கருங்காலி மட்டும்
கருங்காலி கொஞ்சம் கூட ஹீட் ஆகும் பாடிய அப்படி இருக்கும் போது அதோட ஸ்படிகத்தை மிக்ஸ் பண்ணணும். ஸ்படிக கருங்காலின்னு கொண்டு வந்தோம். சோ அந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி இப்ப வந்து புதுசா ட்ரெண்டிங்ல கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா உங்களோட நிறைய பேருக்கு இருக்க பெரிய டவுட் என்னன்னா என்கிட்ட கேட்கற ஃபர்ஸ்ட் கேள்வியா தான் கேட்பாங்க, மேம் கருங்காலியை ராசி பார்த்து தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. அப்படி சொல்ல போனேன்னா கருங்காலிக்கு ராசி பார்க்கறதுக்கான அவசியம் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எர்லியர்ல சொல்லிட்டோம், நம்ம கருங்காலிக்கும் ராசிக்கும் சம்பந்தம் இல்லை, மனுஷங்களா பிறந்தவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ராசி பார்த்து பலன் பார்த்து ஜாதகம் பார்த்து போட வேண்டிய பொருள் வந்து ருத்ராட்சம் தான். அதுவும் அஞ்சு முக ஆறு முக ருத்ராட்சத்துக்கு அந்த தடை கிடையாது, யார் வேணும்னா போட்டுக்கலாம். முருகன் விநாயகர் தான் அஞ்சு முகம் ஆறு முகம். ஸோ அதனால அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், அப்படி ராசி தான் பார்த்து தான் போடணும் அப்படின்னா, இப்போ பவழம் இருக்கு, முத்து இருக்கு, ஜேட் இருக்கு, ரூபி இருக்கு, உங்களோட ராசியை சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அழகான கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். கருங்காலியில இதையும் சேர்த்தே கொடுக்குறோம். சேர்த்து எனக்கு ராசி தான் பார்த்து சொல்லணும்னு எனக்கு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு மேம் அப்படின்னு சொல்றவாளுக்கு உங்களோட ராசியை சொன்னீங்கன்னா அதுக்கான சிட்ரின் அந்த எது வேணாலும் அதை வச்சுட்டு நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். செமி பிரீஷியஸ் ஸ்டோன்ஸ்ல இப்ப பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே யூஸ் பண்ணலாம்ல மேடம் இது? கருங்காலியை யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப இல்ல ஏஜ் இந்த வயசுல இருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, மூணு வயசு குழந்தைங்களுக்கு நியூ பார்ன் பேபிக்கு போடலாமான்னு ஒரு அம்மா கேக்குறாங்க. பட் வந்து 13 வயசுக்கு மேல யூஸ் பண்றது நல்லதுங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது. குட்டி பசங்களுக்குன்னா தாயத்தான் வாங்கி போடுங்க, இல்லைன்னா ரொம்ப குட்டியா என்னன்னா இதுல பாருங்க 4 mm ஒண்ணு இருக்கு. இது ஆக்சுவலா வெளியில கிடைக்காது. மாளிகளோட கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 108. 108 அப்படிங்கறது என்ன கணக்குனா ஒன்னையும் எட்டையும் கூட்டினீங்கன்னா அதோட கூட்டுத்தொகை 9. இது வந்து நூல்ல கோர்த்தீங்கன்னா அந்த 108 கணக்கு வந்துடும். இதே வந்து மாலையா நம்ம பண்றச்ச 54 கணக்கு. ஓகே 54 இது வந்து 108 பண்ணினா என்ன ஆகும், முழங்காலுக்கு கீழே வந்து கீழே பெருசா அஞ்சு அஞ்சையும் நாலையும் கூட்டினா 9, ஒன்னையும் எட்டையும் கூட்டினா 9, கூட்டு தொகை உங்களுக்கு 9 வரணும். சோ நீங்க எப்படி வேணும்னாலும் அதை பண்ணிக்கலாம். இதுக்காக இது எதுக்காக இந்த கூட்டுத்தொகை கணக்கை இப்ப நான் சொன்னேன்னா இதுல வந்து அந்த கூட்டுத்தொகை வராது. இதுல 108 உங்களுக்கு இவ்வளவு பெருசுதான் வரும், குழந்தை கழுத்துக்குள்ளேயே போகாது. இதுல வந்து அவங்க ரேண்டமா கூத்துருப்பாங்க. குட்டி பசங்களுக்கு வேணும் அவங்க பிக்காம வச்சிருப்பாங்க அப்படின்னா குட்டியா வாங்கி நீங்க போட்டுக்கலாம். கண்டிப்பா என்னோட கைண்ட் அட்வைஸ் ஜென்ஸா இருந்ததுன்னா 100% இது வந்து ஸ்டைலுக்காக போடுற ஒரு பொருள் கிடையாது. இது நீங்க பாசிட்டிவா உணர்றீங்க, உங்களுக்கு அதுக்கான பலன் வேணும்னா கண்டிப்பா கோ ஃபார் 8 mm. லேடிஸா இருந்தா 6 mm, 8 mm, 10 mm. 8 mm மேல எவ்வளவு வேணும்னாலும் போட்டுக்கோங்க, அதுக்கு கம்மியா தயவு செய்து போடவே போடாதீங்க. கையில வச்சிருக்கீங்க, அது வித்தியாசமா இருக்கு கருங்காலிலேயும். அதாவது இது ரொம்ப வித்தியாசமான ரொம்பவே யூனிக்கான மாலை. இந்த மாலைக்கு நான் வச்சிருக்க பேர் வந்து சிவன் மாலை. நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. 11 சிவலிங்கங்கள் பெரும்பாலும் மக்கள் என்ன கேக்குற கேள்வி என்னன்னா, மேம் கருங்காலி போட்டா நான்வெஜ் சாப்பிடலாம். ருத்ராட்சத்துக்கு தான் அந்த இது எதுவும் எல்லாமே இருக்கு. கருங்காலியை பொறுத்த வரைக்கும் தாராளமா நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். நைட்ல
கம்பல்சரி கருங்காலி மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த மாலை போட்டாலுமே கழட்டி வச்சிடுங்க. கழட்டி வச்சிடலாம். ஸ்படிக மாலை போட்டீங்கன்னா கண்டிப்பா அதை கழட்டி சர்ஃபேஸ்ல வைக்கணும், பூமியில படணும். மீதி எந்த மாலையா இருந்தாலும் விபூதி மடல் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுல, விபூதியில போடுங்க. வெள்ளி மாலையா இருந்தா விபூதியில போடுங்க. ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பவுல்ல போட்டு வச்சிடுங்க. காலம்பரை குளிச்சுட்டு போட்டுக்கிறது நல்ல பலன் கொடுக்கும். கருங்காலியை பொறுத்த வரைக்கும் ராத்திரியில கண்டிப்பா கழட்டி வச்சுட்டு கூடுமான வரைக்கும் தண்ணியில படாம வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, என்னதான் இது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும், நமக்கு தடைகள் அகற்றும், நல்ல ஒரு நமக்கு தேஜஸ் லுக்கு கொடுக்கும், எல்லாமே ஓகே. பட் இது வந்து ஒரு உட், உட் தண்ணியில பட்டுண்டே இருந்தா என்ன ஆகும், அதோட தன்மைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால சேஃப்டி இஷ்யூக்காகவும் சொல்றோம் நம்ம. அதனால குளிக்கும் போது போடலாமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும், கழட்டி வச்சிடுங்க அவ்வளவுதான். ராத்திரியில கழட்டிட்டு மார்னிங் எல்லா விஷயத்திலயுமே அது நல்லதுங்க. ராத்திரியில கழட்டி வச்சுட்டு நம்மளோட ஆல் நெகட்டிவ்ஸ பூமி மாதா இழுத்துண்டு அவளோட குட் வைபை உங்களுக்கு கொடுத்துருவா. இது வந்து ஆழமான நம்பிக்கை, அந்த காலத்துல சொல்ற நம்பிக்கை. இதுதான் ப்ரொசீஜர், இதுக்கு மேல பெரிய ப்ரொசீஜர் எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கு மேலயும் மக்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எங்களால முடியற வரைக்கும் நம்ம கமெண்ட்ஸ் வந்து பண்றோம். எல்லா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கும், 100% ஒரிஜினல் நம்பி வாங்கிக்கலாம் நம்ம. அதுக்கான பலன் நீங்க பலனுக்கு எங்கேயுமே போவானா என்ன பாருங்க. போன ஜனவரிக்கு முன்னாடி நான் யாருனே தெரியாது, இன்னைக்கு உஷானா கருங்காலியா அப்படின்னு கேட்கற அளவுக்கு நம்ம வந்ததுக்கு, அதுக்கு காரணம் நான் என்ன அனுபவிச்சனோ அதை நான் வந்து சொல்றேன். நான் என்ன ஃபீல் பண்றனோ அப்பதான் என்னால இயற்கையா சொல்ல முடியுது. சோ இதுல எந்த ஆர்டிஃபிஷியலும் கிடையாது. நான் லேடிஸ் கருங்காலி யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க, அது வந்து இன்னொன்னு சொல்லணும்னா, அந்த காலத்துல பொம்பளை பசங்க பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கன்னா முதல்ல வந்து கருங்காலி உலக்கையை தான் போடுவாங்க, காத்து கருப்பு அண்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன பொறுத்த வரைக்கும் அது அந்த டைம்ல பீரியட்ஸ் டைம்ல கூட லேடிஸ் போடுறது வந்து ரொம்ப நல்லது. சின்ன பசங்க, காலேஜ் போயிட்டு வர பசங்க, ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு கண்டிப்பா போட்டு விடுங்க. உங்களுக்கு ஒருவேளை வேண்டாம் இந்த டைம்ல இது போடவே கூடாதுன்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா கழட்டிடுங்க. அதர்வைஸ் இது போடக்கூடாதுங்கிறது கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா வேர் பண்ணலாம். ஆண் பெண் ஜாதி மத வித்தியாசம் இல்லாதது கருங்காலி, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், இயற்கையான விஷயம் இது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சேனல் மூலமாக சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. நன்றி.